நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என்னில் நீங்காதான் தாழ் வாழ்க, நற்றுணையாவது நமச்சிவாயமே. 15 சித்தர்களில் ஒருவரான ராமத்தேவர் என்பவரை பற்றி இப்போது பார்ப்போம். ராமத்தேவர் என்ற சித்தர் தமிழ்நாட்டில் தவம் செய்து பல சீடர்களுக்கு உபதேசம் செய்தவர். பின்னர் இவர் மக்கமா நகரம் சென்று நபிகள் நாயகம் அவர்களை சந்தித்து முஸ்லீமாக மதம் மாறினார். மக்கா நகரிலிருந்து சதுரகிரிக்கு வந்து துளுக்க மொட்டை என்ற இடத்தில் ஆசிரமம் அமைத்து பல ஆண்டுகள் இருந்தார். பின்னர் ராமத்தேவர் என்ற பழைய பெயருடன் சதுரகிரியில் வேறு இடத்தில் ஆசிரமம் அமைத்து தவம் செய்து வந்தார். ராமத்தேவர் மாசி மாதம் பூரம் நட்சத்திரம் 2 பாதத்தில் பிறந்தவர். இவர் உரோம ரிஷியின் பேரன். இவர் 200 ஆண்டுகள் வாழ்ந்தவர். 3 முறை சமாதிக்கு சென்று திரும்ப வெளிவந்து உலகில் வாழ்ந்தவர். இவர் விஷ்ணு குலத்தைச் சேர்ந்தவர். இவருடைய சீடர்கள் 6 தலைமுறையினர். ராமத்தேவர் யாகோபு என்ற பெயரில் சித்தராக விளங்கியதை பற்றி போகன் 7000 கூறுகின்றது. முன் சொன்ன ராமத்தேவர் என்பவர் வானத்தில் அருந்ததி நட்சத்திரம் போன்று விளங்குபவராவார். அவர் மக்கமா நகரம் சென்று மதம் மாறி யாகோபு என்ற பெயர் பெற்றார். ராமத்தேவர் வானமார்க்கமாக மக்காவுக்கு சென்றார். பின்னர் அவர் காற்றாற்று பாதை வழியாக செல்லும் போது நபி கூட்டம் அவரை வழிமறித்தது. அவருடைய அனுமதி இல்லாமல் வந்ததால் சபித்து விடுவோம் என்று கூறினர். உடனே யாகோபு அவருடைய பாதம் பணிந்து தாம் நபிகள் நாயகம் அவர்களை சந்திக்க வந்திருப்பதாகவும் கூறினார். அவர் ராமத்தேவராக சென்றவருக்கு முறைப்படி சுண்ணத்து செய்து முஸ்லீமாக உருமாற்றி யாகோபு என்ற பெயர் வைத்து அவருக்கு ரொட்டி கொடுத்து தின்ன வைத்து அல்லாஹு அக்பர், லா இல்லாஹு இல்லல்லா, முகமது சூலுல்லா என்று பிரணவத்தை உபசித்து அசேன் உசேன் என்று கூறி பாத்தியா ஓதினர். ஓதி முடித்ததும் யாகோபுவை கோட்டைக்குள்ளே அழைத்துச் சென்று அரண்மனைக்குள் நுழைந்து கொத்துபா ஓதினார்கள். இவ்வாறு மக்காவில் பலகாலம் வசித்த யாகோபு என்ற ராமத்தேவர் பின்னர் சதுரகிரிக்கு வந்து சேர்ந்தார். இவர் நிறைய 14 நூல்களுக்கு மேல் எழுதியுள்ளார். ராமத்தேவருடைய இல்வாழ்க்கை. ராமத்தேவருக்கு 10 மனைவிகளும் 200 பிள்ளைகளும் இருந்தனர் என்று கோரக்கர் பதிவு செய்துள்ளார். ராமத்தேவர் ஆசிரமம். சதுரகிரி பாதை விஷ்ணுகிரு பாதையில் மேட்டு முகப்பில் இரட்டை லிங்கம் இருக்கின்றன. அந்த லிங்க சுரூபங்களுக்கு தென்கிழக்கு மூலையில் ராமத்தேவர் ஆசிரமம் உள்ளது. அதன் பக்கத்தில் ஒரு ஆறும் இருக்கிறது. சதுரகிரி பகுதியில் உள்ள குபேரகிரியிலிருந்து மேற்கு முகமாக போனால் அம்புவிடு தூரத்தில் திருக்கல் பாறை உள்ளது. அந்த பாறைக்கு சற்று தூரத்தில் துலுக்கன் மொட்டை ஊரணி இருக்கிறது. அதற்கு மேல்புறம் யாகோபு சித்தர் ஆசிரமம் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.